இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். பழனியில் புதிய ஆதார் மையங்களை திறக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பழைய நகராட்சி அலுவலகம் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி ஆகிய இரண்டு இடங்களில் மட்டுமே ஆதார் மையம் செயல்பட்டு வருகிறது. பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்தும் இந்த இரண்டு ஆதார் மையங்களால் நம்பியே உள்ளன. இதனால் பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டையில் பெயர் திருத்தம், முகவரி மாற்றம் செய்ய மாத கணக்கில் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் புதிய ஆதார் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் தெரிவித்ததாவது, பழனி தாலுகாவில் உள்ள அனைத்து மக்களும் சேர்ந்து பழனியில் இரண்டு ஆதார் மையங்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வந்த ஆதார் மையம் கடந்த 6 மாதங்களாக செயல்படவில்லை. பாரத ஸ்டேட் வங்கியில் செயல்படும் ஆதார் மையத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கியதால் பழனி நகராட்சியின் பழைய அலுவலகத்தில் செயல்படும் ஆதார் மையத்தை மட்டுமே பொதுமக்கள் நம்பியுள்ளதாகவும், தற்போது ஒரு நாளைக்கு 25 நபர்களுக்கு மட்டுமே ஆதார் சேவைக்கான டோக்கன் வழங்கப்படுவதாகவும், டோக்கனை பெறுவதற்காக கிராமங்களில் இருந்து வந்து இரவு முழுவதும் ஆதார் மைய அலுவலக வாசலில் காத்து கிடப்பதாகவும் தெரிவித்தனர். கூலி வேலைக்கு செல்வதை விட்டுவிட்டு ஆதார் தொடர்பான திருத்தம் செய்ய பல நாட்களாக காத்திருக்கும் நிலையில் ஆதாருக்கான டோக்கனை அதிக விலைக்கு வெளியாட்கள் மூலம் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தனர். எனவே ஆதார் அட்டை திருத்தம் தொடர்பாக நடைபெறும் இந்த குளறுபடிகளை சரி செய்ய புதிய ஆதார் மையங்களை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் கந்தசாமி, முன்னாள் நகரமன்ற தலைவர் ராஜமாணிக்கம் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தினக்குரல் செய்திகளுக்காக பழனி பரமராஜ். அவசியம் வேண்டும் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.